இலங்கையில் சாய்ந்தமரது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின் சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் உன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி அல்கம பாடசாலை அருகாமையில் இலக்கம் 1 பிரதான வீதி சாய்ந்தமரது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777 46 84 54. சர்வதேச தரத்திலோர் மருத்துவமனை அகமது அலி ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு, நவீன மகப்பேறு மருத்துவ பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே, மாமோகிராபி, 4D அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங், அதிநவீன ஆபரேஷன் தியேட்டர், எலும்பு முறிவு, பட் சிகிச்சை மற்றும் ENT பிரிவுகள், டிஜிட்டல் சேனலிங், ஏர் கண்டிஷன் வார்ட்ஸ், அம்பியூலன்ஸ் சேவை மற்றும் தாராள வாகன தரிப்பிட வசதியுடன் அகமது அலி ஹாஸ்பிட்டல், பிரதான வீதி கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, பட்ஜெட் கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது மெட்ரோபாலிட்டன் காலேஜ். பேக் மற்றும் UGC அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர்பட்ட படிப்புக்கான கட்டி நிலைகளை வழங்குகின்றது கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். உங்கள் தாரு ஷஃபா தொலைக்காட்சியில் சவ்வனம் கலை, கலாச்சாரம், இலக்கியம், ஊடகம் ஆகிய துறைகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி சவ்வனம். தாரு ஷஃபா சவ்வனம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூளை முடுக்கெல்லாம் இருக்கின்ற கலைஞர்களை கலைகம் அழைத்து வந்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக செவ்வனம் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக செயற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற ஒரு சிறந்த கவிதாயினி, சிறுகதை எழுத்தாளர், அறிவிப்பு துறைக்குள்ளும் தன்னை ஈடுபடுத்தி பல மேடைகளில் நிகழ்ச்சிகளை மிக செவ்வனே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றவர். அதுபோல குறுந்திரைப்படங்களுக்கு வசன அமைப்புகளை மிக அழகாக எழுதி வருகின்றவரும், அண்மையில் மிக விரைவில்
ஒரு முழுநீள திரைப்படத்துக்கு கதை அமைப்பு செய்ய காத்திருக்கின்றவருமான கவிதாயினி சப்னா அமீன் அவர்களை இன்று நாங்கள் கலேகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு நாங்கள் கலை இலக்கியம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசப்போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. நிறைய விடயங்கள் நாங்கள் இந்த இலக்கிய அதாவது கலைத்துறைக்குள் பேசப்போகின்றோம். இலக்கியம் என்று உங்களை சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பல்துறை சார்ந்த ஒருவராக இந்த பிராந்தியத்திலே செயற்பட்டு வருகின்ற ஒருவர். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய செவ்வனம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் வழங்க வேண்டும். உங்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய செவ்வனம் நிகழ்ச்சிக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கட்டாயம் தேவை. அப்படி இல்லை, நான் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். நான் வந்து என்னோட பிறந்த இடம் அக்கரைப்பத்து, அக்கரைப்பற்றில் தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சாய்ந்த மதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். திருமணமாகி தற்போது சாய்ந்த மதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பொழுது சாய்ந்த மருதிலே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விடயங்கள் நாங்கள் உங்களோட பேசப்போகின்றோம். நீங்கள் உங்களுடைய நிறைய திறமைகள் உங்களிடம் ஒளிந்து கிடக்கிறது. உங்களது திறமைகள் ஆர்வங்கள் குறித்து சொல்லுங்கள். திறமைகள் என்று சொல்லும்போது சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஸ்கூல் டைம்லேயும் நிறைய போட்டிகளுக்கு சென்றதால் தான் அந்த கவிதை வந்து எனக்குள்ளே உருவாச்சு, சிறுகதை. அதே மாதிரி அப்பப்போ அறிவிப்பு, அதே போல் இலங்கையில் உருவான சில குறுந்திரைப்படங்களுக்கு வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முழு நீள திரைப்படங்களுக்கு கூட அவங்களோட அந்த குழு படக்குழுவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுடைய திறமைகள் இவ்வளவு இளம் வயதில் நீங்கள் கவிதை, சிறுகதை, அறிவிப்பு என்று பல துறைகளில் நீங்கள் கலக்கி கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த கலைத்துறைக்குள் உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது? இதற்கு உந்து சக்தியாக அதாவது ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கூறுங்கள். கலைத்துறைக்குள் பிரவேசித்தது வந்து பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஸ்டார்டிங்லேயே சின்ன வயசுலேயே, அதாவது கிரேட் 1 படிக்கிறப்பவே அந்த ஸ்கூலில் வந்து அப்போ தான் நாங்கள் சேர்ந்துருந்தோம் ஸ்கூலில் வந்து. அப்போ ஸ்கூலில் ஒரு ட்ராமா செட் பண்ணியிருந்தாங்க டீச்சர்ஸ். அதில் ஒரு கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாடகத்தில் கலந்துக்கிட்டு அது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று. அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு அந்த நாடகத்தெலாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது அந்த ஜட்ஜ் ஓடி வந்து அவர் வந்து நாடகத்தை பற்றி தான் சொல்ல வந்தார், நல்லா இருக்கு அப்படின்னு எங்களோட ஆசிரியர்கள்கிட்ட. ஆனால் என்னை நான் பக்கத்தில் இருந்ததை பார்த்ததுக்கப்புறம், என்னையே பார்த்ததுக்கப்புறம், இந்த நிற்கிறா இவ என்னமா பண்ணுறா, அந்த சின்ன ரோல் அது, பட் வந்து என்னமா பண்ணுறா, மயங்கி விழுற மாதிரி நாங்களாம் நினச்சோம். உண்மையிலே அவன் மயங்கி விழுந்துட்டான்னு, இவ்வளோ நேரமும் அவள் அப்படியே இருந்தா அப்படின்லாம் பாராட்டினாங்க. அப்போ தான் ஏதோ மனசுக்குள்ள ஏதோ நம்மளால் கொஞ்சம் வரும் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு வந்து புலப்பட்டு, அப்புறம் சிறுகதை, கதை கூறல், சிறுகதை, கவிதை, கட்டுரை அப்படின்னு போட்டிகளுக்கு ஆசிரியர்கள் தான் வந்து ஊக்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாத வயசு, இது கலைத்துறையில் இருக்கணும், ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படிலாம் தெரியாத வயசு. இருந்தாலும் அந்த ஆசிரியர்கள் வந்து நம்மளை தூண்டி விட்டதால் அவங்க நம்மளை இனம் கண்டுக்கிட்டாங்க. அப்படி வந்து நிறைய ஆசிரியர்கள் எனக்கு வந்து நிறைய ஆசிரியர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சஃபனா சரஃப்டின்ங்கிற எங்களோட ஆரம்ப பாடசாலை அதிபர், அவங்கள நான் இந்த இடத்துல சொல்லியாகணும். அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க வந்து என்ன மட்டுமில்லை, திறமையான எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்க அதை இனம் கண்டு வெளிக்கொண்டு வரதுல ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர்கள் மூலமாக வெளிப்பட்டு, அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் போட்டிகளுக்கு சென்று அதன் மூலமாக நமக்கு பரிசுகள் கிடைக்கும்போது, ஓ நம்ம இன்னும் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸ், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஏதோ சொல்லி கொடுக்கலனா கூட அவங்க டீமோட்டிவேட் பண்ணலை, என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், நாம் ஒரு போட்டிக்கு நான் போகும்போது
எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வரணும், வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு என்னோடய பேரண்ட்ஸ் எப்போவும் சொன்னதில்லை. அப்படி சொல்லியிருந்தா கூட ஒருவேளை அந்த ஸ்ட்ரெஸ் என் மனசில் இருந்திருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நான் கேஷுவலாக தான் போவேன். பட் நிறைய ஸ்கூல் டைம்லேயே வந்து நிறைய சான்றிதழ்கள் விருதுகள் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் தூண்டப்பட்டதுனால தான் இந்த கலைத்துறையில் அப்போவே இருந்து ஆர்வம், நடிப்பு துறையிலையும் சரி அப்போவே இருந்து வந்தது தான். வேற ஒன்றும் பிளான் பண்ணி வந்ததெல்லாம் கிடையாது, ஆரம்பத்துலேயே இருந்து வந்த விஷயம் தான். நிச்சயமாக எல்லோருடைய வாழ்விலும் அவருடைய ஏதோ ஒரு திறமை பாடசாலை பருவத்திலே தான் குணம்படப்படுகிறது. அப்படி குணம்படப்பட்ட ஒருவர் தான் சப்னா அமீன் அவர்கள். இன்று எங்களுடைய கலையகம் வந்திருக்கின்றார்கள், நிறைய விடயங்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திறமைகள் ஆர்வங்கள் குறித்து நாங்கள் கேட்கின்ற பொழுது பாடசாலை எப்படி அவரை புடம்போட்டது, யார் யார் அதுக்கு காரணமாக இருந்தார்கள் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். கூறுங்கள் நீங்கள், நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அப்படியான வாய்ப்புகள் கூறுங்கள். அதாவது கலைத்துறைக்குள் வருவதற்கும் இப்பொழுது இருப்பதற்குள்ளும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும், அப்படியான வாய்ப்புகள் சம்மந்தமாக கூறுங்கள். வாய்ப்புகள் என்றப்போ நான் முதல்ல வந்து கவிதை அப்படிங்கிற ஒரு செக்ஷன் நான் பண்ணலை. நான் ஸ்டார்டிங்கில் இருந்து நாடகம், பாடல், பேச்சு, சிறுகதை, ஆரம்ப பிரிவில் வந்து கதை கூறல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சிறுகதை அப்படி இருக்குது, அப்படி போயிட்டு இருந்தேன். என்னோடய ஓலெவல் டைமில் தான் வந்து ஒரு டீச்சர் கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் போய் என்னென்னு கேட்டவுடனே அவங்க சொல்லியிருந்தாங்க, அடுத்தது வந்து தமிழ் டே வருது, ஸோ நீங்கள் வந்து கவிதைக்கு நான் அவங்கள பேரை ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு கவிதையை பற்றி ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொன்னேன். இல்லைல்ல, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, நீங்கள் பேப்பர்ஸ்லாம் எழுதுறதை நாங்கள் பார்க்குறோம், ஒரு அதில் நல்ல மொழி நாடை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் லாஸ்ட் டைம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், ப்ளீஸ் என்ன ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு பிளேஸ் கிடைக்காது அப்படின்னு கெஞ்சி கூட பார்த்து ஃபரீனா டீச்சர் அவங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கம்மா, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த போட்டிக்கு நான் போனேன், அப்போ கூட எனக்கு சுத்தமாக நம்பிக்கையில். பட் வந்து நான் கவிதைகளை நல்லாவே படிப்பேன், கவிதை புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர், என்னோட சகோதரி வந்து ஒரு நல்ல கவிஞர். இப்போ வரைக்கும் அவங்க வெளிக்கொண்டு வர படலை, அவங்க உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. பட் வந்து நல்ல கவிஞர், நிறைய கவிதைகள் நான் படிப்பேன், மனசில் கூட கவிதைகள் இருக்குது. பட் வந்து நானாக க்ரியேட் பண்ணுவேனா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம். ஸோ கடைசி வரைக்குமே நான் இல்லை இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். ஆண்டு காலையில் வரைக்கும் டீச்சர் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கூட பார்த்தேன், டீச்சர் சொன்னாங்களே எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். எங்களோட நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த முடிவுகளை ஒட்டியிருப்பாங்க, ரிசல்ட்டை. அப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை, ஏன்னா எப்படியும் எனக்கு அதில் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட கூட போன ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பேச்சுக்கு வந்துருந்துச்சு. அவள் ஓடி வந்து சொன்னால், ஏய் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் கிடைச்சிருக்கு, ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்பமாக போயிட்டு பார்த்தா அப்படி. அப்போ டீச்சர் சொன்னாங்க, கண்டிப்பாக உன்னால் முடியும், பாரு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து வந்த பிள்ளைங்கள்லாம் கெட்டுப்பாடலை, பட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு, உங்களால் கண்டிப்பாக முடியும்னு. அப்போ தான் ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சு, ஓ இது நம்மளால முடியும் போலே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பார்க்கறது, என்னோட சிஸ்டர்கிட்ட கொடுக்கறது, அப்போ அவள் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி தருவா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஓலவல் டைம்லேருந்து அதுக்கப்புறமா ஃபுல் டைமே வந்து நான் கவிதை சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறது, எழுதுறது, அதுக்கப்புறம் பேப்பர்ஸுக்கு வந்து பத்திரிகைகளுக்கு பிரசுரத்துக்காக அனுப்புறது அப்படின்னு ஆரம்பித்தது அந்த கவிதை. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு வராது, நான் நிறைய விஷயங்கள் நடிப்புலேருந்து எல்லா விஷயங்களையும் எனக்கு ஓகே நான் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அந்த கவிதை மட்டும் எனக்கு தெரியல நான் பண்ணுவேன் நான், ஆனால் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதால தான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ அது எனக்கு கிடைச்சி, அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கூட அது எனக்கு எனக்கு என்னால் முடியாதுன்னு நான் நினச்ச விஷயத்த பாசிபிள் ஆக்கி காட்டினாங்க. ஸோ அந்த அது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய சந்தர்ப்பம் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ. நிச்சயமாக நிறையவே சொல்லலாம், இந்த பாடசாலையினுடைய அனுபவங்களை பற்றி நிறைய பேசலாம். எல்லோருக்கும் எப்படி சொல்வது, எல்லோருக்குமே திறமைகள் இருக்கிறது, அது எப்பொழுதாவது எங்கேயாவது ஒரு இடத்தில் புடம்போடப்படுகிறது. ஆனால் சில பேர் அந்த வெட்க சுபாவம் கூச்ச சுபாவம் இருக்கின்றவர்களால் முன்னேற முடியாது.
மேடை குஜம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த திறமைகளை வெளிக்கொணர்வது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்னை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிகளை இப்போ தொகுத்து வழங்குகின்றோம். ஆனால் எங்களை விட திறம்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் வெளியால் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு முன் வருவது கடினமாக இருக்கும். அவர்கள் பாடசாலைகளில், உண்மையில் பாடசாலை என்பது ஒரு சிறந்த ஒரு களமாக அது காணப்படுகிறது. நிறைய பேர் அது புடம் போட்டாலும் சில பேர் வெளியில் வருவார்கள், சில பேர் அப்படியே பாடசாலையோடு நிறுத்தி விடுவார்கள். ஆனால் நீங்கள் பாடசாலையிலிருந்து இதுவரைக்கும் நிறைய விடயங்களை இந்த இலக்கியத்துக்காக, அதாவது இந்த கலைத்துறைக்காக செய்து வருகின்றீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தனியாக இருக்கிறவர்களுக்கு இந்த கலைத்துறைக்குள் இருந்து கொண்டு சாதிப்பது மிக கடினமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் குடும்பமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த குடும்பத்தோடு இருந்து கொண்டும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த கலை, அதாவது இலக்கியம், அறிவிப்பு, உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நீங்கள் மேல் கொண்டு செல்கின்றீர்கள்? அதை வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விதான். ஆனால் வந்து பெண்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. நான் ரீசெண்டாக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு ஹால் அரேஞ்ச்மெண்ட், அதோட நான் ஒரு அனௌன்சிங் போகணும். அப்போ நான் என்னோடய சின்ன குழந்தை ஒன்று இருக்கா, அவள் நான் தூக்கிட்டு போனேன். அப்போ ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவர், அந்த விஷயம் அந்த பதவியை நான் சொல்ல விரும்பலை, பட் வந்து அவர் கல்வித்துறை சம்மந்தப்பட்டவர். அவர் உடனே என்னை பார்த்து கேட்டார், ஒரு மாதிரி கேட்டார், நீங்கள் அனௌன்சிங்ன்றீங்க, ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, பிள்ளையை கையில் வச்சுட்டு வந்திருக்கீங்க, எப்படி அதெல்லாம் பண்ண போகிறீங்க, என்ன நீங்கள் அவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார். ஸோ அப்போ நான் சொல்லணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட, வெளிநாட்டிலலாம் வந்து பிள்ளைங்களை கையில் கொண்டு போயிட்டு பாராளுமன்றத்தில் வச்சுக்கிட்டு அந்த மெம்பர்ஸ் பேசுகிறாங்க, சில விஷயங்களை வாதாடுறாங்க, சில விஷயங்களை ஜெயிக்கிறாங்க. ஸோ குடும்ப வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு நாளுமே ஒரு சுமை கிடையாது. பொண்ணாக பிறந்தா எப்படியும் குடும்ப வாழ்க்கையே பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ எதையும் பொசிபிள் என்று எடுத்துக்கிட்டால் தான் பொசிபிள். நான் என்னட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அக்கிரபத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, சாய்ந்தம் மதத்தில் வந்து இருக்கிறீங்க, இவ்வளோ தூரம், இவ்வளோ டிஸ்டன்ஸ், நீங்கள் நிறைய நாலு பொம்பளை பிள்ளைங்களோட நீங்கள் பிறந்த, ஸோ இங்கே வந்து தனியாகிக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நான் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான், இராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன். ஸோ கணவர் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்கிறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதை பற்றி மற்றவங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லிடுவேன் கேட்குறவங்க கிட்ட. அதே மாதிரி குழந்தைகள் இல்லைன்னா தான் பிரச்சனை. குழந்தைகள் எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க இருக்காங்க, பட் வந்து எனக்கு அது எப்பவுமே ஒரு பாடமாக தெரிஞ்சதில்லை. அதுக்காக வேண்டி நான் கலைத்துறையை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபெமிலியராக அப்படி இருக்கவும் இல்லை, பட் வந்து சிறந்த ஒரு தாயாக இருக்கேன், அவங்களுக்கு சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கேன், அதே மாதிரி நல்ல மனைவியாகவும் இருக்கேன். அதே போல் இந்த கலைத்துறையிலையும் நான் என்னென்ன பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட முகத்தை நான் வெளியில் காட்டிகிட்டு தான் இருக்கேன். என்னோடய திறமைகள் எப்பவும் வெளி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கலைஞர்கள், பெண் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய, அவங்க ஏன் வெளிவராமல் போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய கணவர் சம்டைம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கணவருடைய ஃபேமிலிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அதனால் கூட அவங்க வெளியில் வராமல் இருக்கலாம், ஒருவேளை அதுவே அவங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் ஐம் லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய மிஸ்டர் தான் நிறையவே எனக்காக வேண்டிய எஃபர்ட் எடுத்துக்குவார். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, நாளைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் போகணுண்டா கூட, அதுக்கு முன் இரவைக்கே வந்து பிள்ளைங்களாம் தூங்க வச்சுட்டு ஓகே நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்துலையும். பட் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நானே கொஞ்சம், இல்லை நான் பிள்ளைங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது, இல்லை நான் ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் போகலை அப்படின்னா கூட, ஏன் நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணுன்ற அந்த அவங்களுடைய வார்த்தைக்காக வேண்டி அடுத்த அந்த 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 ப்ரோக்ராமுக்கு என்னால் போக போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, இதை நம்ம காப்பாற்றாம போனால் எப்படி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களோட பங்கு இதில் ரொம்ப பெருசு, என்னோட பங்கை விட அவங்களுடைய பங்கு ரொம்ப பெருசு. ஸோ குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு நாளும் சுமை கிடையாது, அது ஒரு அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்ங்கிற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் சில கட்டுப்பாடுகளோட ஃபேமிலி லைஃபையும் வந்து கலைத்துறையையும் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது என்னது கருத்து. நிச்சயமாக அருமையான ஒரு கருத்தை வழங்கி இருக்கின்றீர்கள். இப்பொழுது சமூகத்தில் பெண் கவிஞர்கள் இருந்தாலும்
பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் சில சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். நீங்கள் அப்படி ஏதாவது சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றீர்கள், அதை எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள்? அதாவது இலக்கியத்துறைக்கு ஆண்களுக்கு பரவாயில்லை, பெண்கள் தான் இதில் சில நேரம் சிக்குண்டு போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நான் சவால்கள் என்று எதையும் பார்க்கறதில்ல. சவால்கள் என்று பெருசாக அதை தூக்கி பிடிச்சாதான் அது ஒரு பெரிய சவால் நமக்கு இருக்கும். நான் வந்து நான் முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன், நாலு பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஃபேமிலி லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும். என்னோட மிஸ்டருக்கும் வந்து ஃபேமிலிஸ் இருக்குது, எனக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, அதே மாதிரி பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. நான் எல்லா விஷயத்தையுமே யோசித்து அந்த இடத்துல நடந்துக்கணும். ஒரு ப்ரோக்ராம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த விஷயங்களை நம்மளோட பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் இருக்குது, நமக்கு நம்மளுடைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமுக்காக வந்து எதையும் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு நாளும். சில பெண்ணியவாதிகள் வந்து அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை செய்ததால் அது சவால்களாக எதிர்நோக்க வேண்டி வரலாம். பட் வந்து எனக்கு வந்து நான் எதையும் சவாலாக எடுத்துக்கிட்டதில்லை இப்போ வரைக்கும். நான் எதையுமே பாசிபிளாக தான் கொண்டு போவேன். ஒரு பிரச்சனைன்னா கூட அதை நான் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்காமல் நான் நகர்ந்து போயிடுவேன். ஸோ அதுதான். நிச்சயமாக நிறைய விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் பேசப் போகின்றோம். அவருடைய இலக்கிய கலை இலக்கிய துறைக்குள் அவர் ஆற்றி வருகின்ற, அதாவது அவர் பெற்றிருக்கின்ற விருதுகள், வெளிக்கொணர்ந்து இருக்கின்ற புத்தகங்கள், அதுபோல இந்த கவிதை துறைக்குள் வருவதற்கான ஆர்வங்கள் எவ்வாறு ஏற்பட்டது என்பது சம்பந்தமாகலாம் நிறைய விடயங்கள் பேசப் போகின்றோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்த செவ்வாய் நிகழ்ச்சியில். கவிதை, சிறுகதை, அதே போல அறிவிப்பு, மற்றது கதை வசனம், திரைப்பட குறுந்திரைப்படங்களுக்கு கதை வசனங்களை மிக அழகாகவும் தெளிவாகவும் எழுதி வருகின்ற, வளர்ந்து வருகின்ற ஒரு சிறப்பான கலை கவித்தாயினி சப்னா அமீன் அவர்கள் எங்களோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் சந்திப்போம். உங்கள் தாருஷ்ஷஃபா தொலைக்காட்சியில் சவ்வனம். சவ்வனம் கலை, கலாச்சாரம், இலக்கியம், ஊடகம் ஆகிய துறைகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி சவ்வனம். சவ்வனம் கிழக்கிலங்கையில் சாய்ந்த மருது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி, கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்த மருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777-4684-54-54. கிழக்கிலங்கையில் முதன்முறையாக சர்வதேச தரத்திலோர் மருத்துவமனை அகமது அலி ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு, நவீன மகப்பேறு மருத்துவ பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே, மாமோகிராபி, 4D அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங், அதி நவீன ஆபரேஷன் தியேட்டர், இலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் ENT பிரிவுகள், டிஜிட்டல் சேனலிங், ஏர் கண்டிஷன் வார்ட்ஸ், அம்பியூலன்ஸ் சேவை மற்றும் தாராள வாகன தரிப்பிட வசதியுடன் அகமது அலி ஹாஸ்பிட்டல், பிரதான வீதி கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778-28-121. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட்
செய்யுங்கள், விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பேக் மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர்பட்ட படிப்புக்கான கற்றை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிமலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். தொடர்ந்து நாங்கள் மீண்டும் செவ்வனம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கவிதாயினி. கவிதைகளையும் சிறுகதைகளையும் அறிவிப்பையும் ஒன்றாக சேர்த்து நமக்காக விளங்கி கொண்டிருக்கின்ற சப்னா அமீன் அவர்கள் இன்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் கூறுங்கள், நீங்கள் கவிதைகள் அதிகமாக எழுதியிருக்கிறீர்கள். பாடசாலை காலம் முதல் அதிகமான கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள். நிறைய பேரை நாங்கள் இந்த செவ்வானம் நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கவிதை எழுதியிருக்கின்றோம், பிரிண்ட் அவுட்லேயே இருக்கிறது, ஃபைலில் இருக்கிறது, இன்னும் நாங்கள் நூல் உருவாக்கவில்லை, எதிர்கால திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு எவ்வாறு இதை செய்ய வேண்டும் என்று தோணியது? இதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் செய்தார்? நான் ஓவரால் டைம்லேயே கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் வந்து அதை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கண்டிப்பாக இருக்கல. அதுக்குரிய வசதி வாய்ப்புகளும் அப்போ இல்லை. ஏண்டா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நாங்கள் நாலு பெண் குழந்தைகள், எனக்கு இருக்கிற மூணு சிஸ்டர்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க. ஸோ வந்து வீட்டில் அலௌட் இல்லை அப்படிலாம் கவிதை புக்கெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அப்படின்னு. அதை பற்றி எனக்கு நோ ஐடியா அந்த டைமில். அப்போது நான் ஏ லெவல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு அரசியல் மேடையில் பெண்கள் கருத்தரங்கு கருத்தரங்கில் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நல்லா ஸ்பீச்சுக்கெல்லாம் போகிறதால வேண்டி பெண்கள் கருத்தரங்கில் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சைட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் பேசுகிறவங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பொலிட்டீஷியன் வந்து மேடைக்கு வந்தாங்க. அப்போவே அவங்க நினைச்சாங்களா, யார் இந்த சின்ன புள்ள ஒன்று வந்து குந்திட்டு இருக்கு, ஒருவேளை யாரோ பேச வந்தவங்களோட மகள் வந்திருக்கும் போலையே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்துருக்காங்க. அதான் அவங்க லாஸ்ட்ல சொன்னாங்க. அப்போ நான் அந்த எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது என்னோட டேர்ன் வரும்போது நானும் பேசினேன். அப்போ பேசினதை கேட்டுட்டு எல்லாமே முடிஞ்சு கருத்தரங்கெல்லாம் முடிஞ்சு அப்போ அவங்க வெளியில வரும்போது சொன்னாங்க, நல்லா பேசுறீங்க, எப்படி பேசினா மக்கள் அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சு பேசுறீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அரசியல் மேடை நான் பேசினது. அதுக்கப்புறமா சில சில மேடைகளை பேசியிருக்கேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருந்த யாரோ சொன்னாங்க, இவன் வந்து நிறைய பத்திரிகைகள்லையும் இவங்களுடைய கவிதைகள் வெளிவருது, இவங்க ரேடியோ வானொலிகளுக்கெல்லாம் கால் பண்ணி கவிதைகள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொலிட்டிஷியன் கேட்டாங்க. ஸோ நானும் சொன்னேன், ஓ எழுதி வச்சுருக்கேன், எல்லாமே அப்படியே அந்த ஆவணமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணலாம், ஒரு நூலாக வெளியிடலாமே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த டைம்ல தான் அப்படி ஒரு ஆசையே எனக்குள்ள உருவாச்சு. ஓ இப்படி கூட பண்ணலாமா, அந்த கவிதைகளை அப்பெல்லாம் ஒரு ஆசை தானே, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு ஆசைன்னு உருவாச்சு. அப்போ நானும் சொன்னேன், ஓகே அப்படி பண்ணலான்னொடனே அவங்க சொன்னாங்க, நீ நல்லா பேசுறீங்க, என்னோட கருத்தரங்கள் பெண்கள் கருத்தரங்கள் இருக்கு, சரி நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து உங்களுடைய நூலை வெளியிடுறதுக்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், நானே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் கவிதைகளை மட்டும் டைப் பண்ணி என்கிட்ட தந்தீங்கன்னா சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அதுலேருந்து நிறைய நல்ல ஆவலோட காத்துட்டு இருந்தேன், எப்படா எலெக்ஷன் முடியும், ரிசல்ட் பார்க்குறதுக்கோ இல்லையோ என்னோட கவிதை புக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். அந்த டைமில் நான் உயர்தரம் படிச்சுட்டு இருந்தேன்.
அப்படி காத்துட்டு இருக்கிற டைம்ல எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்துச்சு, பர்டிகுலர் பர்சன் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அது முனிசிபல் எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன், செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு 2 weeks கழித்து கால் அடிக்கிறேன், கால் அடித்தா ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறமா அவனுடைய பிஏ ஆன்சர் பண்ணி சொல்கிறாங்க, சார் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கால் அடிக்க அடிக்க அவங்க ஆன்சரே இல்லை, இல்லைனா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நான் பேச கிடைக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் நான் நிறைய இப்போலாம் வந்து நிறைய அரசியல்வாதிகளை மீட் பண்ணிட்டேன், பட் அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் இப்போ வரைக்கும் நான் மீட் பண்ணவே இல்லை. அப்போ இவ்வளோ ஒரு ஆசையை என்கிட்ட அப்படி ஒரு ஆசையே இல்லாத என்கிட்ட அப்படி உருவாக்கிட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சரியான கவலையாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் நான் கலைஞர் ஏ லன்சார் அவர்களை மீட் பண்ணேன். ஸோ அந்த அந்த மீட்டிங் வந்து என்னோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ நான் சொல்லிட்டு சொன்னேன், இவங்களை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், அந்த அன்சார் அவங்களை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், இப்படி தான் என்னோடய கவிதைகள் நான் எழுதி வச்சுருக்கேன், பட் எனக்கு இப்போ அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்கல்ல நூல் உருவாக்கணும் அப்படின்னு, பட் வந்து இப்படி தான் சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு உண்மையாகவே கடும் ஆசையாக இருக்குது இதை எப்படியாச்சும் நூல் உருவாக்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்னோட ஃபேமிலியில் வந்து அதுக்கு சப்போர்ட் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்களும் இல்லைங்கிறதால வேண்டி அந்த சிஸ்டம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை நானே வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், நிறைய புக்ஸ் புத்தகங்கள் வந்து அதனூடாக வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய கவிதைகளை அன்சார்கிட்ட கொடுத்தேன். அவங்க லக்ஸ்டோ மீடியா நெட்ஒர்க் ஸ்ரீலங்கா என்கிற அவங்களோட அமையத்தினூடாகத்தான் என்னோடய முதல் நூல் நிலாச்சோறு அப்படிங்கிற நூல் வந்து வெளியாயிடுச்சு. அது எனக்கு வந்து நான் என்னோட பெரிய தவம் ஒன்று எனக்கு கை கூடின மாதிரி எனக்கு சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆவலாக இருந்துச்சு, அதை எப்படி நம்ம வெளியிட போகிறோம், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி கிடையாது, ஸோ நாங்கள் எப்படி வெளியிட போகிறோம்னு சொல்லி. ஸோ அது இவங்க மூலமாக ரிலீஸ் ஆனது வந்து வெளியிட்டது வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவங்க ஏ லன்சார் நான் குறிப்பிட்டிருந்தேன், அவர் தான் என்னோட கணவர் தற்போதைய. ஸோ அவங்க மூலமாகத்தான் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் நிலாச்சோறுக்கு அப்புறம் உன்னை நினைப்பதற்கு, அதுக்கப்புறம் நூருல் ஐன் எழுதிய ஒரு பெண்களின் கவிதைகளை அவங்க தொகுத்து கொடுத்துருந்தாங்க, அந்த புக்லேயும் என்னோட கவிதை வந்து ஆட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜலில்ஜி தொகுத்து வழங்கிய முற்றத்து மல்லிகை, அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெண் எழுத்தாளர்கள் எழுதிய கவிதைகள் தான் தொகுத்து வழங்கப்பட்டது, அதுலேயும் என்னோடய கவிதை ஆட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் 1000 கவிஞர்களின் கவிதைகள் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து என்னோடய கவிதை சேர்க்கப்பட்டது சந்தோஷம். இப்போ வந்து தீ எனும் நீ அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வெளியிடுறதுக்கான ஒரு முயற்சியில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த மாதம் அளவில் அந்த புக் வெளிவரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிச்சயமாக உங்களுடைய வெளிவந்த புத்தகங்களை நீங்கள் இன்று கலையகம் கொண்டு வரவில்லை என்கின்ற விடயம் இருக்கிறது, அதனை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இனி வருகின்ற காலங்களிலும் உங்களுடைய புத்தகங்கள் வெளிவந்து மிக சிறப்பான முறையில் அது மக்களுக்கு பயன்பெற வேண்டும், அதில் நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய சுபணம் தாரு சஃபா சுபணம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் கூறியிருந்தீர்கள், நிறைய பேசிவிட்டோம், கவிதை சிறுகதை அறிவிப்பு என்று நிறைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து விட்டீர்கள். நீங்கள் குறுந்திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதுகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள் என்று கூறியிருந்தீர்கள், அது சம்பந்தமாக கூறுங்கள். இது எவ்வகையான குறுந்திரைப்படங்களுக்கு நீங்கள் கதை வசனம் எழுதியிருக்கிறீர்கள் இதுவரையிடம், சுருக்கமாக கூறுங்கள். இப்போ வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால ஒரு குறுந்திரைப்படம், அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட குறுந்திரைப்படம். அவங்க வந்து ட்ரிங்கோலேருந்து அந்த குறுந்திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு நினச்சி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் கதை வசனம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா கல்முனையில் எடுக்கப்பட்ட ஒரு குறுந்திரைப்படம், அதுக்கும் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்கறை பற்றில் வந்து ஒரு முழுநில திரைப்படம் எடுத்திருந்தாங்க, அதுக்கு அந்த திரைப்படத்துக்கு ஃபுல்லாகவே வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் லேடிஸுக்கு. அதை தவிர்த்து 2-3 குறுந்திரைப்படங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் பண்ணியிருக்கேன், தற்போது அந்த குறுந்திரைப்படம் ஞாபகத்தில் இல்லை. நிச்சயமாக அந்த திரைப்படங்களும் வெளிவந்து வெற்றி வாகி சூட வேண்டும். இப்படியான கலைஞர்கள் இந்தியாவில் இருந்தால் அவர்களுக்கான மதிப்பும்
தரமும் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இலங்கையில் சில நேரங்களில் அவர்களுடைய எவ்வகையான திறமைகள் இருந்தாலும் சில நேரங்களில் மேடை ஏறினாலும் அது பெரிதாக பேசப்படுவதில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அவர்கள் எப்படியோ ஃபேமஸ் ஆகி விடுவார்கள், அப்படி நிறையவே ஃபேமஸ் ஆகி இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களும், அதாவது இந்திய கவிஞர்களுடைய தீவிர ரசிகையாக இருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கிறதா? இந்திய கவிஞர்கள் இல்லை, பட் வந்து எனக்கு என்னை கவர்ந்த கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சார், வைரமுத்து சார், அதே மாதிரி பாரதி, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் மனம்பாட பல செயல்களை புரிந்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகளுக்கு நான் எப்பவுமே அடிமை. அப்படியான கவிதைகளை நான் எப்பவுமே படிச்சிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களோட கவிதை ஒன்று தான் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கவிதைகள் இன்று கேட்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் பெரிதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த கவிதையை நிச்சயமாக கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கூறுங்கள், இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கிறது உங்களிடம் நாங்கள் கேட்பதுக்கு. உங்களை எவ்வகையாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒருவர் தட்டி கொடுக்கின்றவர்களாக நமக்கு, அதாவது ஏதோ ஒரு துறை நாங்கள் முன்னோக்கி நாங்கள் செல்கின்ற பொழுது தனியாக நாங்கள் செல்வதென்பது 100% இருக்கலாம். ஆனால் 99% ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பின்புலத்தில் யாராவது இருப்பார்கள். அப்படி உங்களுக்கு தட்டி கொடுத்தவர்கள் நன்றி சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்கள்? அப்படி இருந்தால் நீங்கள் செவ்வான மகிழ்ச்சியின் சார்பாக சொல்லிவிடலாம். கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக என்னோட முயற்சி தனி முயற்சி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சொல்லிக்கிறது அது சரியும் இல்லை. ஏன்னா நான் அப்போவே சொல்லியிருந்தேன், ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் வந்து என்னை நிறையவே தட்டி கொடுத்தாங்க. என்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க வழி கொண்டு வந்தாங்க. ஒரு மேடை கூச்சம் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. நான் சின்ன வயசுலேயே இருந்தே ஸ்டேஜ் அனௌன்சிங் பண்ணியிருக்கேன், ஸ்டேஜில் தனியாக நின்று ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து பெருசாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா அந்த ஆசிரியர்கள் வந்து தட்டி கொடுத்ததால தான் நான் இந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிலாம் இல்லாமல் வந்திருக்கேன்னா அது கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் செகண்டரி உயர்தர பாடசாலை ஆசிரியர்களும் சரி, நான் ஸ்டார்ட்லேயே வந்து முனவரா ஜூனியர் காலேஜில் தான் ஆரம்ப பாடசாலை இருந்தது. அதுக்கப்புறமா ஆயிஷா லேடிஸ் காலேஜ், அதுலேயும் வந்து நிறையவே தட்டி கொடுத்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் கவிதையெல்லாம் வந்து அங்கே தான் எனக்கு உருவாச்சு, நான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் கெரியரை கவிதை அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து எனக்கு இந்த விஷயம் இப்படித்தான் அப்படின்னு கற்றுக் கொடுக்கலன்னா கூட அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. இருந்தாலும் என்னை டீமோட்டிவேட் பண்ணலை, என்கரேஜ் பண்ணாங்க, இதை பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள்லாம் என்னை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ அவங்க இதை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு வந்துருப்பேனான்னு தெரியல. அவங்க நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியலைன்னா கூட ஓகே ஏதோ நீ பண்ணுற நல்ல விஷயம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோட வாப்பா அமீன், உமா நுஷ்ரீனா அமீன், அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ், நான் அப்போவே சொல்லியிருந்தேன் என்னோட சகோதரி ஒரு நல்ல கவிஞர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிறந்த கவிதைகளே அவங்க படைச்சிருக்காங்க. பட் வந்து என்னைய மாதிரி அவங்க வெளி வரல, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சின்ன பயம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ ஆனால் அவங்க எழுதுற, நான் சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய கவிதைகளை, என்னோட கவிதைகளை நான் மனப்பாடம் ஆகினதை விட அவங்களுடைய கவிதைகளை, என்னோட சிஸ்டர்ஸோட கவிதையை நான் அப்போலேருந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கவிதையில வாசிக்கிறதுல ஆர்வம் இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ இந்த இடத்துல நான் அவங்கள ஸ்டார்ட்லேயே கவிதைகளில் சில சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தால் கூட நான் அவங்களுக்கு அனுப்பி இதை கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஏதாவது கவியரங்குகள் அப்படி போகணும்னா கூட அன்னைக்கு இரவைக்கு எழுதிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருவேன், கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்ஷன் பார்த்து அனுப்புங்க அப்படின்னு. எதுவும் பிழை இல்லைன்னா கூட எனக்கு அவங்க பார்த்தா ஒரு திருப்தி அப்படின்ற மாதிரி இருக்கும், நல்ல வெல்விஷரும் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட சிஸ்டர் சக்கியா அலியுல்லா, அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க சஃப்னம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நன்றி.
அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட கணவனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் கூட இந்த இடத்துல சொல்லலன்னு நன்றி இல்லாதவள் ஆயிடுவேன். அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து எதுவுமே வேணாம் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு நானே கூட நினச்சிருக்கேன். பட் வந்து இதெல்லாம் ஒரு தோல்வியும் இல்லை, இதெல்லாம் ஒதுங்கக்கூடிய விஷயங்களும் இல்லை அப்படின்னு புரிய வச்சது வந்து மிஸ்டர் அன்சார், என்னோட கணவர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றிகள். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இப்படியா நான் மெரி பண்ணுறதுக்கு முதலெல்லாம் நான் ஏலெவல் முடிச்சதுக்கு அப்புறமாவே மெரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கெப் பவுண்ட் இருக்கல ஸ்கூல் லைஃப்லேருந்து இன்னொரு லைஃபுக்கு ஒரு கெப் பவுண்ட் இருக்கல மெரி பண்ணிட்டேன். ஸோ ஸ்கூல் லைஃப்பில் முன்னேறினது வந்து அது எல்லாருக்குமே கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு அது சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறமா மெரிட் லைஃப்பில் நிறைய பேர் வந்து திறமைசாலிகள் கூட முடங்கி போயிடுறாங்க. அந்த வகையில் மெரிட் லைஃப்ல இருந்து அதுக்கப்புறமா நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து கணவனர் தான். ஸோ அவருக்கு தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று இறைவனுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் எப்போவுமே நினச்சிக்குவேன் இறைவன் என் கூடவே இருக்காருன்னு. நான் எப்போவுமே எனக்கு அவர் இறைவன் அல்லாஹ் வந்து பாரம் தரதை நான் எப்போவுமே நினச்சிக்க மாட்டேன். எப்போவுமே எனக்கு கூட தான் இருக்காரு. ஓ ஸோ அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அவங்களுடைய அந்த தட்டி கொடுப்பவர்களுக்கும் ஊக்குவிப்பவர்களுக்கும் மிக அருமையாக நன்றி. அவர்களுடைய அந்த விடயங்களை சொல்லி மிக அழகாக நன்றிகளை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். நாங்களும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். இறுதியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நீங்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞராக இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். வளர்ந்து வருகின்றவர் என்று சொல்வதை விட வளர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால திட்டம் அல்லது நீங்கள் எதிர்காலத்தில் சாதிக்க திட்டமிட்டிருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் சுருக்கமாக கூறுங்கள் எங்களுடைய நேர்களுக்காக. எதிர்கால திட்டம் அப்படின்னா, நான் லாக்ஸ்டோ மீடியா நெட்ஒர்க் ஸ்ரீலங்காங்கிறது வந்து ஒரு ஏஎல் அன்சார் அதில் தலைவராக இருக்காரு, அதில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். மெம்பராக இருந்து என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது தவிர்ந்து இமயம் கலைக்குடல் மன்றம் அப்படிங்கிற ஒரு மையத்தை உருவாக்கி அது பெண்களுக்கான தனிப்பட்ட பெண்கள் நிறைய அமைப்புகள் இருக்குது, கலை இலக்கிய அமைப்புகள் இருக்குது. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தனியாகவே ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி நான் வந்து இமயம் கலைக்குடல் மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் அங்கத்தவர்கள் எல்லாருமே அதில் லேடிஸ் தான். ஸோ அதில் வந்து சில லேடிஸ் வந்து பயந்துட்டு இருப்பாங்க, இப்போ எல்லாருக்கு மத்தியிலையும் போகணும் அப்படிலாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க பயப்படலைன்னா கூட அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நோ ப்ராப்ளம், அந்த பிரச்சனையே கிடையாது. எங்களோட வந்து தனியவே பெண்கள் மட்டும் சார்ந்த ஒரு அமைப்பு அது. அதை நாங்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதன் மூலமாக கவியரங்குகள் போட்டி கவிதை போட்டிகள் அப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் ரீசெண்டாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து நீங்கள் எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். எதிர்கால திட்டங்களில் வந்து பெண் எழுத்தாளர்கள் ஆண்கள் வந்து எப்படியும் சாதிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது. பட் வந்து பெண்கள் வந்து சில இடங்களில் சறுக்கிடுறாங்க, சில இடங்களில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வேணாமே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. அது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பின்னணியாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வரக்கூடிய நோயாக கூட இருக்கலாம். ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரும் ஒரு படைப்பாளி சாதிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டவங்க, அவங்களால நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவங்க ஒரு நோயால் இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்களை நான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த விஷயங்களை தெரிய வந்தது. அவங்களுடைய கணவன் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அதனாலேயே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் அப்போ வரைக்கும் அவங்க கலை உலகத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பேச்சு. இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அவங்கள நம்ம மிஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கவலை. மரணம் வந்து நம்ம தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தால் கூட அவங்களுக்கு நம்மளால் பண்ணக்கூடிய உதவி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எந்த உதவியும் பண்ணலை, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் வந்து இமயம் கலைக்குடல் மன்றம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதை நான் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க பெண் எழுத்தாளர்களாக இருப்பாங்க, அவங்க ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையவே
ஆர்வம் இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் அவங்கள தடுக்கும். அந்த அந்த தடுக்கக்கூடிய சில விஷயங்களை முறையடித்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற, பொருளாதாரமாக இருந்தால் கூட, நோயாக இருந்தால் கூட அவங்களுக்கு பொருளாதார வைஸாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுடைய அந்த பிளானிங்கை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது கம்ப்ளீட் ஆன உடனே நான் கண்டிப்பாக அதை சமுதாயத்துக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் அதில் செயற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரொசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம்ங்கிறதால பெண்களை வந்து எப்படியும், அதுக்கப்புறம் இது வளர்ந்த கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் வளர துடிக்கின்ற பெண்களுக்கும் ஒரு களம் அமைத்து கொடுக்குற மாதிரியான செயற்பாடுகள் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் வந்து இலங்கை இந்தியா கூட்டு தயாரிப்பில் வந்து மானிய திரைப்படம் அப்படிங்கிற ஒரு முழுநீள திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். தற்போது அதை ஆரம்பித்தாச்சு. அதில் வந்து நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கேன், அந்த குழுவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தீயனும் நீ என்ற என்னோட கவிதை புக் ரிலீஸ் ஆக இருக்கு. எனவே உங்களுடைய அந்த எதிர்கால திட்டங்கள், சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிக்கின்ற விடயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெற வேண்டும். அதற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கின்றோம். இந்த அளவோடு நாங்கள் எங்களுடைய இன்றைய செவ்வானம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கின்றோம். இதுவரையிலும் எங்களோடு இணைந்திருந்த கவிதாயினி, சிறுகதை எழுத்தாளர், அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய சப்னா அமீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கமெண்ட் பாக்ஸ் வழியாக உங்களுடைய அன்பான கருத்துக்களை வழங்கி அத்தனை எங்களுடைய செவ்வனம் நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மறுபக்கத்தில் தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, விடுகின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று இதை வந்து ஒரு இலக்கிய கலந்துரையாடலாக எடுத்துக்காமல் ஒரு ஃபெமிலியராக தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மற்றது நம்ம வந்து நான் கடந்து சென்ற பாதைகளை, எப்போவுமே நம்ம கடந்து சென்ற பாதைகளை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கடந்து சென்ற பாதைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்பவே சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பு வழங்கிய தாரு சஃபா என்டையர் டீம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சிவன மகிழ்ச்சி நாங்கள் சந்திப்போம். உங்கள் தாரு ஷஃபா தொலைக்காட்சியில் சவ்வனம். சவ்வனம் கலை, கலாச்சாரம், இலக்கியம், ஊடகம் ஆகிய துறைகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி சவ்வனம். சவ்வனம் சவ்வனம் கிழக்கிலங்கையில் சாய்ந்த மருது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் முறை கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி அல்கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்த மருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777-4684-54-54. கிழக்கிலங்கையில் முதன்முறையாக சர்வதேச தரத்திலோர் மருத்துவமனை அகமது அலி ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு, நவீன மகப்பேறு மருத்துவ பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே, மாமோகிராபி, 4D அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங், அதிநவீன ஆபரேஷன் தியேட்டர், இலும்பு முறிவு, சிகிச்சை மற்றும் ENT பிரிவுகள், டிஜிட்டல் சேனலிங், ஏர் கண்டிஷன் வார்ட்ஸ், அம்பியூலன்ஸ் சேவை மற்றும் தாராள வாகன தரிப்பிட வசதியுடன் அகமது அலி ஹாஸ்பிட்டல், பிரதான வீதி கல்முனை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு.
இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0777 28 58 121. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர்பட்ட படிப்புக்கான கற்றை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் தெகிவலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் CCTV installation maintenance. இலக்கு 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777 3536 756. கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர்பட்ட படிப்புக்கான கற்றை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் தெகிவலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ்.